ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் வந்து உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து புதுசாக ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப் நேம் வந்து கைசாலா. அந்த ஆப் வந்து எதுக்கு, அந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸும் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து மராட்டி லாங்குவேஜில் கைசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற தமிழோட மீனிங்கு இந்த ஆப்புக்கு, அதனால தான் அப்படி பேர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து லேப்டாப்பில் பயன்படுத்துறதுக்கான டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை, அது ஒரு மைனஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் வந்து ஃபியூச்சரில் வந்து அதை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பில் 256 மெம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், டெலிகிராம்லேயே இதே பண்ணலாமே, ஏன் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இது வந்து ஆஃபீஸ் சம்மந்தமான யூசேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இண்டிவிஜுவல் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் கைசாலான்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், இந்த வந்து வெல்கம் பேஜாக வரும். அதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கேட்கும், உங்கள் நேமை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இது வந்து பாருங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிச்சு. அதுக்கு கீழே வந்து மூணாவது ஆப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வெரிஃபை ஆகும். பாருங்கள் இப்போ வெரிஃபை ஆகுது. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீ, சாட்ஸ், டிஸ்கவர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த மீ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ், இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம், லொக்கேஷன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட டெஸ்டினேஷன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த டிகிரியில் வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக வந்து இது நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸுக்கு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதே போல் ஜாப் சம்மந்தமாக வந்து நீங்கள் என்ன வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறது, எத்தனை மணிக்கு எங்கே மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணலாம். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிங் மாதிரி பண்ணலாம், அவங்களோட சஜஷன் கேட்குற மாதிரி. அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வித் லொக்கேஷன், நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற மேப் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸுக்கு அனுப்பலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா சர்வே, அதாவது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தோட கருத்துக்களையும் நம்ம வந்து இது மூலமாக வந்து எடுத்துக்கலாம். அதே போல் அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை போல் உங்களுக்கு பிக்சர், வீடியோ, கான்டாக்ட்ஸ், ஆடியோ ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெயினாக வந்து மேக்ஸிமம் யூசேஜ் ஆகும். மற்றபடி வந்து இந்த அப்ளிகேஷனோட தகவல் வந்து இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கு. மேலே வந்து செட்டிங்ஸில் போனோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நியூ மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு வேணுமா அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதே போல் நியூ மெசேஜ் வந்துச்சுன்னா வைப்ரேட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். மீடியா வந்து ஆட்டோ டவுன்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் ஆட்டோ டவுன்லோட் ஆகாது, நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்காக தேங்க்யூ.